முக்கிய செய்திகள். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் உடல் இன்று நல்லடக்கம். அரச பாரம்பரிய முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடத்த ஏற்பாடு. காங்கிரஸ் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்க முடியாது. மூன்றாவது அணி தோல்வியடையும் என ஜெயராம் ரமேஷ் எச்சரிக்கை. கொலீஜியம் முறையை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு திட்டம். நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதாக மத்திய அமைச்சர் விளக்கம். வணக்கம். வணக்கம். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு பாரம்பரிய முறைப்படி லண்டனில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முதுமை மற்றும் உடல்நலக்குறைவால் தனது 96வது வயதில் ஸ்காட்லாந்து பார்மரோ அரண்மனையில் கடந்த 8ஆம் தேதி அவர் காலமானார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் லண்டன் கொண்டுவரப்பட்டு பக்கிங்ஹாம் அரண்மனையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் இரவு பகலாக காத்திருந்து ராணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் உலகத் தலைவர்கள் லண்டனில் இரண்டாம் எலிசபெத் ராணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜப்பான், பெல்ஜியம், நார்வே, டென்மார்க், ஸ்பெயின், மொனாக்கோ, ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் ராஜ குடும்பத்தினரும் இறுதிச் சடங்கில் பங்கேற்கின்றனர். தனக்கென தனி பாதை வகுத்து வெற்றிகரமான ஆளுமையாக ஜொலித்த இரண்டாம் எலிசபெத் ராணியின் நினைவுகள் மறக்க முடியாதவை என மன்னர் மூன்றாம் சார்லஸின் மனைவி கமிலா தெரிவித்துள்ளார். இரண்டாம் எலிசபெத் ராணியின் இறுதிச் சடங்கு இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 நடைபெறுகிறது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து இசைக்கலைஞர்கள் 200 பேர் இசை முழங்க லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்திலிருந்து பேராலயத்துக்கு கொண்டு செல்லப்படும் ராணியின் உடலுக்கு பேட்ரிசியா ஸ்காட்லாந்து ஆயர் இரங்கல் வாசிக்க நல்லடக்க ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிரிட்டன் முழுவதும் 2 நிமிடங்கள் மௌனம் கடைபிடிக்கப்படுகிறது. பின்னர் வின்ஸ்டர் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படும் இரண்டாம் எலிசபெத் ராணியின் உடல் அரச குடும்பத்தினர் மரியாதைக்கு பிறகு அவரது கணவர் பிலிப் உடல் அருகே நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பிரிட்டிஷ் ராணி இறுதிச் சடங்கில் மன்னர் மூன்றாம் சார்லஸ் விருப்பப்படி உலகம் முழுவதிலுமிருந்து அனைத்து மத தலைவர்கள் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் இல்லாமல் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இல்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். வரும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஒற்றுமை யாத்திரையை துவக்கியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். அசுர பலத்துடன் உள்ள பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது அவசியம் என தெரிவித்துள்ள தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, பீகார் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். மாநில கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து வரும் இவர்கள் மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பாஜகவை தோற்கடிக்க காங்கிரஸ் தங்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் மாநில தலைவர்களில் சிலர் பாஜக, காங்கிரஸ் இரண்டுமே பொது எதிரி என்பதால் அவை இரண்டும் இல்லாமல் மூன்றாவது அணி அமைக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயராம் ரமேஷ் இந்திய அரசியலில் அவ்வளவு சுலபமாக காங்கிரஸை ஒதுக்கிவிட முடியாது என்று கூறினார். மூன்றாவது அணி முயற்சி தோல்வியை மட்டுமே சந்தித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் எதிர்க்கட்சிகளின் மைய புள்ளியே காங்கிரஸ் தான் என்று தெரிவித்தார். மையப்புள்ளியின்றி எதுவும் இயங்காது என்ற உண்மையை மாநில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸ் இல்லாமல் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திவிட முடியும் என நினைப்போர் முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி ஏற்படுத்துவது எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை பலவீனமாக்கும் என எச்சரித்த அவர், மாநில கட்சிகள் தங்கள் தேவைக்கு கறிவேப்பிலையாக காங்கிரஸை பயன்படுத்த முயற்சிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸில் அனைத்து பலன்களையும் அனுபவித்தவர்களே கட்சியை விட்டு விலகுவதாக தெரிவித்த திரு ஜெயராம் ரமேஷ், முதுகில் குத்துபவர்களை காலம் மன்னிக்காது என கூறினார். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்க திரு ராகுல்காந்தி முன்வர வேண்டும் என ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கமிட்டியைப் போல் குஜராத் மற்றும் சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கட்சிகளும் தீர்மானம் இயற்றியுள்ளன. நாடு முழுமைக்கும் அறிந்த ஒரே தலைவர் என்பதால் அவர் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. கொலீஜிய முறையால் நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதாக தெரிவித்துள்ள மத்திய சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார்.
உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகளை கொண்ட குழுவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்வது வழக்கம். கொலிஜியம் என்ற இந்த குழுவின் பரிந்துரையை ஏற்று நீதிபதிகளின் பட்டியலை மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும். அவரது ஒப்புதலுக்கு பிறகு உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமிக்கப்படுவர். காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த நடைமுறைக்கு துவக்கத்திலிருந்தே பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மத்தியில் அக்கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனேயே கொலிஜிய முறைக்கு மாற்றாக தேசிய நீதித்துறை நியமனங்கள் ஆணைய சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் மீண்டும் கொலிஜிய முறையே பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்ற திரு கிரண் ரிஜிஜு, நீதித்துறையின் உயர்நிலை நியமனங்கள் நிலுவையில் இருப்பதற்கு கொலிஜிய முறையே காரணம் என கூறினார். இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்த அவர், கொலிஜிய முறையால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் ஆகியோருக்கு நன்கு தெரியும் என்றார். எனவே பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து தரப்பினரும் கைகோர்க்க வேண்டும் என திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டார். கொலிஜிய முறைக்கு பதிலாக மாற்று திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்ற 37வது மெகா தடுப்பூசி முகாமில் 817,000 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்ததால் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. வாரந்தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடந்த 36 மெகா முகாம்கள் மூலம் 5,35,00,000 பேர் பயனடைந்துள்ளனர். 37வது மெகா தடுப்பூசி முகாம் மாநிலம் முழுவதும் நேற்று நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் உட்பட 50,000 இடங்களில் நடைபெற்ற முகாம்களில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சென்னை தியாகராய நகரில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து ஆய்வு செய்த அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான தடுப்பூசிகள் புதன்கிழமை தோறும் போடப்படும் என்றார். கருவில் இருக்கும் குழந்தைக்கு தொடங்கி அவர்கள் பிறந்து 16 வயது வரை அவர்களுக்கான தடுப்பூசி என்பது 13 வகையான தடுப்பூசிகள் போடப்பட வேண்டியிருக்கிறது. இந்த தடுப்பூசிகளை நாம் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் இந்த 11,333 மையங்களிலும் தொடர்ச்சியாக போடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். தமிழகத்தில் 1,044 பேருக்கு இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய திரு மா சுப்பிரமணியன், காய்ச்சல் இருந்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்குமாறு வலியுறுத்தினார். இதனிடையே மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று நடைபெற்ற மெகா முகாமில் 817,276 பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் தவணையாக 96.54% பேரும், இரண்டாம் தவணையாக 91.37% பேரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 492 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், 431 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை திருப்பரங்குன்ற பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் மதுரை வந்த 3 விமானங்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு தரையிறக்கப்பட்டது. அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மயிலாடுதுறையில் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சாலைகள் கழிவு நீரும் கலந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர் மழையால் சாத்தனூர் அணையில் இருந்து அதிக அளவு தண்ணீர் வருவதால் திருக்கோவிலூர், அறக்கண்டநல்லூர், திருவெண்ணைநல்லூர், கண்டாச்சிபுரம் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். தென்பெண்ணை ஆற்று வழியா நிறைய தண்ணி அதிகமா போறதுனால பொதுமக்கள் யாரும் இந்த ஆற்றுக்குள்ள யாரும் வரக்கூடாது, வந்து குளிக்க கூடாது. அதே மாதிரி துணி துவைக்கிறது, கார் கழுவுறது, டூ வீலர் கழுவுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 22ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிட்காயின் மோசடி தொடர்பாக 12 மணி நேரம் சோதனை நடத்திய போலீசார் இருவரை கைது செய்ததுடன் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று பிட்காயினில் முதலீடு செய்தால் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக விளம்பரம் செய்ததுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முகவர்களை நியமித்து ஆள் சேர்க்கும் பணியிலும் ஈடுபட்டது. தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஏராளமானோர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் முகவர்களை நியமித்து அந்த நிறுவனம் பண வசூலில் ஈடுபட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு கூறியபடி பணத்தை இரட்டிப்பாக்கி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து தனியார் நிறுவன உரிமையாளர் வீடு உள்பட 8 இடங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். 12 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நேற்று மாலை முடிவடைந்ததை அடுத்து மோசடியில் ஈடுபட்டதாக பிரகாஷ் மற்றும் சீனிவாசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கார்கள் மற்றும் சொத்து பத்திரங்களை பறிமுதல் செய்த போலீசார் பிட்காயின் மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 20 கோடி ரூபாய் வரை அந்த தனியார் நிறுவனத்தினர் மோசடி செய்துள்ளதாகவும் நாடு முழுவதும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழகத்தில் பட்டி தொட்டிகளில் எல்லாம் சதுரங்க விளையாட்டை கொண்டு சேர்த்திருப்பதாக செஸ் வீரர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். 70வது தமிழ்நாடு மாநில ஓபன் செஸ் போட்டி கடந்த 5 நாட்களாக புதுக்கோட்டையில் நடைபெற்று வந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 7 முதல் 70 வரையிலான 270 வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியின் இறுதிச் சுற்று நேற்று நடைபெற்றது. இதில் அதிக புள்ளிகளை வென்ற திருவள்ளூரைச் சேர்ந்த சுரேந்தர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி கிராமப்புறங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஒலிம்பியாடு சென்னையில் நடத்தினாங்க. அந்த ஒலிம்பியாடு நடத்தி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயங்கர அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியுது நான் வந்து சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோக்கலில் ஒரு கடைக்கு போனால் கூட செஸ் பிளேயர்னா கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்தது, தமிழ்நாடு ஓப்பன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், இதில் இன்றைக்கி நான் சாம்பியனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மிதுன் 2வது பரிசையும் செங்கல்பட்டைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் 3வது பரிசையும் வென்றனர். இவர்கள் மூவரும் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே அடுத்தடுத்து 2 அரசு பேருந்துகள் மற்றும் கார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிய விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதை அடுத்து பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதின. இதில் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார், போளூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து, அதற்கு முன்பாக நின்றிருந்த கார் என அனைத்தும் விபத்தில் சிக்கியது. 2 அரசு பேருந்துகளுக்கு நடுவே சிக்கியதால் கார் கடுமையாக சேதமடைந்தது. அரசு பேருந்து மீது மோதிய அச்சிறுப்பாக்கத்திலிருந்து வந்த மற்றொரு காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. அடுத்தடுத்து 4 வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிய விபத்தால் அவற்றில் இருந்தவர்கள் காயமடைந்தனர். அவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அடுத்தடுத்து நடந்த தொடர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு 151 இடங்களில் பாராட்டு விழா நடத்தப்படும் என தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. அச்சங்கத்தின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் திரு தாஸ் இதனை தெரிவித்தார். கடந்த காலத்திலே 4 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து தொடக்க கல்வித்துறையுடைய நிர்வாகத்தை முழு சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். இந்த அரசாணையின் வழியாக முழு சுதந்திரமாக இன்று தொடக்க கல்வித்துறை இயங்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சரையும் பாராட்டி 151 அரசாணையை வரவேற்கும் விதத்திலே 151 இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் முதலமைச்சரை கேட்டுக் கொண்டனர். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா ப்ரூவிர்தோவா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். நுங்கம்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தரவரிசையில் 130வது இடத்தில் இருக்கும் அவர் போலந்தின் மேக்டா லினெட்டுடன் பலப்பரீட்சை நடத்தினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் செட்டை 4-6 என்ற புள்ளி கணக்கில் இழந்த ப்ரூவிர்தோவா சுதாரித்து ஆடி 6-3, 6-4 என்ற புள்ளிகள் கணக்கில் அடுத்த 2 செட்டுகளையும் கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். கோப்பையை வென்ற லிண்டாவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேடயம் வழங்கி கௌரவித்தார். So Linda Provetova
the winner's trophy of the Chennai Open WTA 250 2022. Well played, young lady, only 17. ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற லிண்டாவுக்கு கேடயத்துடன் 27 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பிடித்த போலந்து வீராங்கனை மேக்டா லினட்டுக்கு 16 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இரட்டையர் பிரிவில் கனடாவின் கேப்ரியல்லா தப்ரோஸ்கி, பிரேசிலின் லூயிசா ஸ்டெஃபானி இணை ரஷ்யாவின் ஆனா பிளங்கோவா, ஜார்ஜியா சலமிட்சே ஜோடியை 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த ஜோடிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா ஆகியோர் கேடயமும் ரொக்க பரிசும் வழங்கினர். இரண்டாம் இடம் பெற்ற இணைக்கு நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன், திருமதி கனிமொழி ஆகியோர் பரிசு வழங்கினர். இரட்டையர் பிரிவில் முதலிடம் பிடித்த இணைக்கு 280 சர்வதேச புள்ளிகளும், இரண்டாம் இடம் பிடித்த இணைக்கு 180 புள்ளிகளும் வழங்கப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு பாரம்பரிய முறைப்படி லண்டனில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. காங்கிரஸ் இல்லாமல் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இல்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் எச்சரித்துள்ளார். கொலீஜிய முறையை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.